கோவிலுக்கான வரைபடங்களை மீட்கறத பத்தி பிரம்மராயர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த ஆத்தங்கரைக்கு ஊர் மக்களும் வந்து சேர்றாங்க. ஊர் மக்கள்ல கொஞ்சம் பேர் வந்த பெண்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மராயர் மாட்டு வண்டியில ஒரு பெட்டி இருக்கு, அதை பத்திரமா எடுக்கணும்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்லவும் கூட்டத்துல ஒருத்தன் அந்த வண்டியை பெட்டியோட இடையினாலதான் இன்னும் அந்த இடத்திலேயே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரம்மராயர் வண்டியில வேற ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கான்னு அந்த பொண்ணுங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ராஜராஜி, அதுல மூணு ஓலை இருக்கு. ஒன்னு எங்க அறிமுக ஓலை, ரெண்டு மன்னருக்கு ராஜேந்திரர் எழுதின ஓலை, மூணாவது இளவரசர் உங்களுக்கு எழுதின ஓலைன்னு சொல்லவும் பிரம்மராயர் வண்டியையும் பெட்டையும் பத்திரமா கரைக்கு எடுத்துட்டு வரணும்னு உத்தரவிடுறாரு. அதுக்கப்புறம் ஊர்க்காரன் ஒருத்தன் பெட்டியையும் வண்டியையும் இறுக்கி கயிறால கட்டுறதுக்காக போறான். அவன் கட்டி முடிச்சு அடுத்த நொடியே மாட்டு வண்டி ஆத்துல தலை குப்பற கவருது. இதுக்கடுத்து என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.